நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் எனக்கு உலக நாயகன் பட்டம் வேணா யாரும் அந்த மாதிரி என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்னு கொடுத்துருக்காரு அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அறுபது வருஷத்துக்கும் மேலாக சினிமாவில் பணியாற்றி வருபவர் தான் நடிகர் கமல்ஹாசன் இப்போ ரீசெண்டாக கூட அவரோட தயாரிப்புல வெளியான அமரன் படம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு இந்த நிலையில் இன்று கமல்ஹாசன் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அதில் நீ தன்னை யாரும் உலக நாயகன் என்று அழைக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்காரு கமலோட இந்த ஒரு திடீர் அறிவிப்பால் அவரோட ரசிகர்கள் ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்னாச்சு திடீர்னு இப்படி கமல் சார் சொல்லுவாங்க

அந்த கலையில் மேலும் மேலும் கற்றுக்கொண்டு பரிணாமம் அடைய விரும்பும் ஒரு மாணவன் தான் நான் பிற கலைகளைப் போலவே சினிமாவும் அனைவருக்குமானது அனைவராலுமானது திறமையான கலைஞர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நல்ல ரசிகர்கள் தான் சினிமா உருவாகிறது கலையை விட கலைஞன் பெரியவன் இல்லை என்பது என் ஆழமான நம்பிக்கை கற்றது கைமண் அளவு என்பதை உணர்ந்தவனாகவும் தொடர்ச்சியான முன்னகர்வில் நம்பிக்கை கொண்டு உழைத்துயர்ப்பவனாகவும் இருப்பதே எனக்கு உவப்பானது அதனால்தான் நிறைய யோசனைக்குப் பிறகு ஒரு முடிவு வர நேர்ந்தது மேலே குறிப்பிட்டது போன்ற பட்டங்களையும் அடைமொழிகளையும் வழங்கியவர்களுக்கு எந்த மரியாதை குறைவும் வந்துவிடாத வண்ணம் அவற்றை துறப்பது என்பதே அது எனவே என் மீது பிரியம் கொண்ட அனைவருக்குமாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இனிவரும் காலங்களில் என் ரசிகர்களும் ஊடக நண்பர்களும் திரைத்துறையை சார்ந்தவர்களும் மக்கள் நீதி மைய கட்சி தொண்டர்களும் சக இந்தியர்களும் என்னை கமலஹாசன் என்றோ கமல் என்றோ கேஹச் என்றோ குறிப்பிட்டால் போதுமானது என்று கேட்டுக்கொள்கிறேன் இத்தனை காலமாக நீங்கள் என் மேல் காட்டி வரும் அன்புக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவிக்கிறேன் சகமனிதன் என்கின்ற ஸ்தானத்தில் இருந்தும் சினிமாவை நேசிக்கிற நம் அனைவரிலும் ஒருவனாகவே நான் இருக்க வேண்டும் என்கிற என் எண்ணத்தில் இருந்தும் இந்த வேண்டுகோள் வெளிப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் என்று அந்த ஒரு அறிக்கையில் கமல்ஹாசன் தெரிவிச்சிருக்காரு ஸோ கமலோட இந்த திடீர் முடிவுக்கு என்ன காரணமாக இருக்கும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்யூ